30 minutes இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து சன்னா மசாலா எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம் சோ ஆப்வியஸா வந்து சன்னா மசாலா பண்றது ரொம்ப கஷ்டம் பட் இதுக்கு சிம்பிளஸ்ட் ப்ராசஸ்ல பண்ண போறோம் சோ ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு கைப்பிடி தேங்காவும் ரெண்டு பச்சை மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் பின் அந்த பிரியாணில இருக்கும்ல பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க இது அந்த பிரியாணி இல்லை அந்த பார்சல்லே வரும்ல அது அப்புறம் ஒரு கிராம்பு இவ்வளோத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி விடாமல் அரைங்க ஃபஸ்ட்டு அதுக்கு பிறகு கொஞ்சோல தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துருங்க இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது நான் இன்றைக்கி ஏஎம்சி குக்வேரில் தான் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும் ஏஎம்சி குக்வேரோட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அது வந்து ஹெல்த்தை அதிலே ரீஸ்டெயின் பண்ணுமா ஸோ நான் இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் பட் இது ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட 4 நாளுக்கு மேலே ஆகுது ஸோ அதுக்கு பிறகு அந்த வீடியோ வந்து நான் போடுறேன் அதில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன் ஸோ இந்த ஏஎம்சி குக்வேரில் வந்து அவங்க கொடுக்குறப்பே சொல்கிறாங்க என்னென்னா இதில் நீங்கள் என்ன குக் பண்ணாலும் அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிலே தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அவியல் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா காயோட பெனிஃபிட்ஸும் அதிலே இருக்கும்னு ஸோ ரொம்ப சின்னதாக நறுக்கின 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கிண்டி விடுங்க ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சு இது கொஞ்சம் வேகட்டு பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு ஆக்சுவலி நல்ல ஸ்மெல் வருது இதுலேருந்து இந்த குக்வேரில் பண்ணுறப்போ மற்றபடினா எல்லாம் ஸ்மெல்லு வெளில போயிடும்ல பட் இதில் நல்ல ஸ்மெல் ஃப்ரா இருக்குது ஸோ நான் வந்து 1-2 தக்காளி வந்து நல்லா வந்து மைன்யூட்டாக சாப் பண்ணி வச்சு அதை ஆட் பண்ணுறேன் சன்னா மசாலாவோட ஸ்பெஷாலிட்டியே வந்து என்னென்னா ஒன்று செஞ்சுட்டு குக் பண்ணிவிட்டு அரைப்பாங்க பட் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபர்ஸ்டே வந்து இதை மைன்யூட்டாக சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி சாப்பர் இருக்குது நான் வேணால் அதை லிங்க் பண்ணுறேன் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சாப்பர் வந்து 200 and something தான் அதோடய காஸ்ட்டு ஸோ நல்லா வெந்துருச்சு தக்காளி இப்போ வந்து 1 ஸ்பூன் மஞ்சள் 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் நான் இன்றைக்கி காரம் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுறேன் அதனால் 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் கரம் மசாலா 1 ஸ்பூன் மல்லிப்பொடி இது இவ்வளோத்தையும் வந்து அந்த பவுடர் எல்லாமே வந்து நல்லா ஹீட் ஆகிற அளவுக்கு வந்து நான் வந்து நல்லா இது பண்ணி கொடுக்க போகிறேன் சாட்டே பண்ணி கொடுக்க போகிறேன் பாருங்கள் நல்லா ஹீட் ஆயிடுச்சு நல்லா வந்து அந்த ஆனியனுக்குள்ளேயும் அந்த டொமேட்டோக்குள்ளேயும் வந்து அந்த மசாலா நல்லா இறங்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து கொண்டக்கடையெல்லாம் இறங்கும் நான் இன்றைக்கி வந்து 1 கப் கொண்டக்கடலை வந்து எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் ஸோ இந்த அளவு வெந்திருக்கணும் எப்படின்னா நல்லா மேஷ் ஆகும் கையில் சும்மா வச்சு நல்லா அமுக்குனாலே வந்து நல்லா மேஷ் ஆயிரும் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொண்டக்கடலை வந்து இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களோட கிரேவி ரொம்ப தண்ணியாக இருக்காது ஸோ இப்போ நம்ம வந்து தண்ணியோடு நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் அந்த கொண்டக்கடலையை கொண்டக்கடலையில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் இது வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் 1 இயர்க்கு மேலே இருக்கிற பிள்ளைங்க எல்லோரும் வந்து இந்த கொண்டக்கடலை சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது
சும்மா இந்த மாதிரி குழம்பு இல்லாமல் சும்மா வேக வச்சு கூட நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப நல்ல ஹெல்தியானது, நல்ல எனர்ஜி தரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல கிளறி விட்டுட்டு கொண்டார இதை வந்து நம்ம அதை வேக விட்டுருவோம். நல்லா இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஸோ இந்த ஏஎம்சி குக்வேரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அது ஹீட் மேலே காட்டும். ஒருத்தர் டெம்பரேச்சருக்கு ஒன்று இருக்குது, அதில் வந்து எவ்வளோ டெம்பரேச்சரில் வந்து வேகுதுன்றத காட்டும். ஸோ நம்ம இப்போ 1 glass தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், 1.5 அது வரைக்கும் ஆட் பண்ணலாம். அதுக்கு மேலே ஆட் பண்ணால் ரொம்ப தண்ணி ஆயிரும். சன்னா மசாலானாலே கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு சப்பாத்தி இல்லைன்னா வந்து ஆப்பம் அது கூட வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, நம்ம கொஞ்சம் கூட கிளறி விட்டுருவோம் நல்லா. இப்போ வந்து சின்ன மசாலாவுக்கு தேவையான உப்பு, நான் ஆல்ரெடி கொண்டக்கடலையை வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சேன். ஸோ அதனால் கம்மியாக தான் உப்பு ஆட் பண்ணுறேன். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய், அதை நம்ம இதில் ஆட் பண்ணி கொடுத்துட்றோம். ஆட் பண்ணி கொடுத்து ஒரு 1 minute மட்டும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ வந்து நான் வந்து ஃப்ளேவருக்கு வேண்டி 1 spoon அன்சால்ட்டட் பட்டர் ஆட் பண்ணி கொடுக்குறேன். இது உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுவும் இல்லாமல் நல்ல கொஞ்சம் க்ரீமியாகவும் இருக்கும் கிரேவி. பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இறக்கிற வேண்டியதான். ஸோ இப்போ வந்து கொஞ்சோல மல்லியில் ஆட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றி உங்கள் சுட சுட சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பெஸ்ட் பார்ட்னர் வித் ஆப்பம், இடியாப்பம், இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.